வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது 44 கோடி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது எஸ்பிஐயின் கிரெடிட் கார்டு பிரிவினர் ஸ்கிரீன் ஷேரிங் வசதி மூலம் உங்கள் கணக்கில் இருந்து மோசடி கும்பல் எவ்வாறு பணத்தை சுருட்டுகிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளனர். அந்த அறிவிப்பின்படி ஆன்லைன் மோசடிதாரர்கள் ஸ்கிரீன் ஷேரிங் வசதியை புதிய மோசடி டெக்னிக்காக கையில் எடுத்துள்ளனர். உங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை திருடுகின்றனர். உங்களை மூன்றாம் தரப்பு செயலியை பதிவிறக்கம் செய்ய வைத்து உங்கள் ஸ்மார்ட் போனின் முழு கண்ட்ரோலையும் பெற்று விடுகிறார்கள். சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரி போலவே உங்களை தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பிரச்சனையை தீர்க்க ஸ்கிரீன் ஷேரிங் செயலியை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் செயலியை ஓபன் செய்ததும் உங்கள் சாதனத்தின் முழு கண்ட்ரோலையும் பெற்று தனிப்பட்ட தகவல்களை எளிதாக எடுத்து விடுவார்கள். மேலும் வங்கி சார்பில் செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு எவ்வித அறிவுறுத்தல்களும் வராது என்றும், அத்தகைய முறையில் யாராவது உங்களை தொலைபேசி அழைப்பு, மெசேஜ், மெயில் வழிகளில் தொடர்பு கொண்டால் அந்த தொடர்பை உடனே துண்டித்து விடுங்கள், ரெஸ்பான்ஸ் செய்யாதீர்கள் என எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய அப்டேட்களை பெற வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.